அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு விங்ஸ் டு வின் சேனலில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, சரிங்களா? என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம். அது என்ன ஸ்பாட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சரிங்க, அற்புதமான ஒரு கடற்கரை. அந்த கடற்கரை எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உத்தண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது, சரிங்களா? அந்த கடற்கரைக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம். சரி, அப்போ அந்த உத்தண்டி கடற்கரை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ECR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு ECR அப்படின்னு சொல்லி. அண்மையில் இந்த சாலைக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி சாலை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த ECR ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையினுடைய நீங்கள் பகுதிகளில், அதாவது லெஃப்ட் ரைட்டு பார்க்கும்போது நம்ம இந்த பக்கம் வந்து போனோம் அப்படின்னா லெஃப்டில் வரும், ஒரு பக்கம் பார்த்தாவே முழுக்க முழுக்க கடலாக தான் இருக்கும், கடற்கரையாகத்தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்னு சொல்லி பெயரே வச்சுருக்காங்க, சரிங்களா? அப்போ இதுக்கான லொக்கேஷன், இது எங்கேருந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் நம்ம ப்ராட்வேலேருந்து வர்றதுக்கும் பஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ ப்ராட்வேலேருந்து இப்போ கோவளம், மகாபலிபுரம் இது மாதிரி ஒரு போர்டு போட்ட பஸ் வந்துன்னா அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறிக்கலாம். ஏறிக்கிட்டு உத்தண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இறங்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே சோழிங்கநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அதிலேருந்து கூட நீங்கள் கிராஸ் பண்ணி என்ன பண்ணலாம். சோழிங்கநல்லூர் அப்படின்னா அது ஓஎம்ஆரில் இருக்குது, அங்கேருந்து கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த உத்தண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு வர முடியும். ஏன்னா நிறைய பேருந்து வசதிகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் வந்து டூ வீலர்லேயே வராங்க, அதே போல் கார்களில் வந்து வர்றாங்க. இப்படி எளிதாக வந்து வரக்கூடிய ஒரு இடம்தான் இந்த உத்தண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரை, சரிங்களா? அப்போ நம்ம இங்கே ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருவான்மியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மெயின் பகுதியாக இருக்குது, முக்கியமான ஒரு இடம். அதிலேருந்து கூட அடுத்தடுத்த பகுதிகள், இப்போ கொட்டிவாக்கம், பாலவாக்கம் இப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய ஊர்கள், அதெல்லாம் கடந்து வரும்போது கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், உத்தண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த எளிதாக அடைய முடியும், சரிங்களா? இப்போ இந்த கடற்கரையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து மக்கள் கூட்டம் என்பது மிக மிக குறைவாக வருகிறார்கள், அது வந்து ஒரு சிறப்பு. அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபேமிலியோடு உட்காந்து அந்த பீச்சில் உட்காந்து அழகாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சமமாக இருக்கிறத பார்க்குறீங்க. அதனால் இங்கே என்ன பண்ணலாம், இப்போ ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் அதே போல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம், அண்ணன் தங்கச்சி எல்லாருமே ஜாலியாக அந்த கடற்கரையில் உட்காந்து அதில் வந்து குளிக்கிறது, விளையாடுறது போன்ற எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அலையினுடைய சீற்றம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. சில கடற்கரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அலைகள் வந்து ரொம்ப ரொம்ப சீற்றமாக இருக்கும், இங்கே அது மாதிரி சீற்றம் என்பது இல்லை, அலைகளுடைய சீற்றம் இல்லாமல் மிதமாக இருக்கிறது. நம்ம தூரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன படகுகள் வந்து போகக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து எங்கள் குடும்பத்தினர் மட்டும் வந்து இந்த அலையோடு விளையாடக்கூடிய காட்சியை தான் பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு எத்திக்ஸு, ஒரு மாரல். ஏன்னா வேறு யாரையும் நம்ம வந்து பதிவு பண்ணக்கூடாதுல்ல, ஏன்னா அவங்க அனுமதி இல்லாமல் அவங்களோட புகைப்படமோ அதே போல் வீடியோ படக்காட்சியோ எடுக்கக்கூடாது என்பதற்காக எங்கள் குடும்பத்தினர், குறிப்பாக நான், என்னுடைய மனைவி, மகள், என்னுடைய தங்கை, தங்கையினுடைய குழந்தை, கணவர் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம், சரிங்களா? இந்த கடற்கரை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கடற்கரை. இந்த கடற்கரையில் நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக என்ஜாய் பண்ண முடியும், சரிங்களா? இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கடைகள் தான் இருக்குது, அதில் வேண்டிய தின்பண்டங்களை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட முடியும், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டுவின்ஸ். சப்ஸ்கிரைப் விங்ஸ் டு வின்.